என் அருமை எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம படிக்க போகிறது மூன்றாவது இயல் மூன்றாவது இயலில் நோயும் மருந்தும் அப்படின்ற தலைப்பில் ஒரு செய்யுள் நம்ம படிக்க போகிறோம் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நோயும் மருந்தும் இந்த மூன்றாவது இயல் முழுவதுமே நோயை பற்றியும் மருந்தை அதற்குரிய மருந்துகளை பற்றி தான் நமக்கு சொல்லப்படுகிறது நம்மளுடைய உடலும் உள்ளமும் நல்லா இருக்கணும் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்மளுடைய உள்ளத்தில் முதல் நல்ல எண்ணங்கள் இருக்கணும் உள்ளத்தில் தோன்றுகின்ற தீய எண்ணங்களால் தான் நமக்கு பல துன்பங்கள் நோய்கள் ஏற்படுகின்றன எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்கள் உள்ளத்தில் அழகாக இருந்தால் எல்லாமே இப்படி இருக்கும் அழகாக இருக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோய் இல்லாமல் தான் எல்லோரும் வாழணும்னு நம்ம வந்து விருப்பப்படுறோம் நமக்கு எவ்வளோ சொத்து இருக்கலாம் பணம் இருக்கலாம் நகை இருக்கலாம் ஆனால் நமக்கு நோய் இல்லாமல் என்ன பண்ணணும் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அந்த நோயை பற்றியும் அந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்துகளை பற்றியும் தான் இப்போ நம்ம இந்த பாடலில் நம்ம படிக்க போகிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு பாடல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வந்து எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா நீலகேசி சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னது நீலகேசி இது வந்து ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று காப்பியங்களில் இரண்டு வகை இருக்குது ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள் இதில் ஐஞ்சிறு காப்பியங்கள்னால் ஐஞ்சிறுன்னா ஐந்து காப்பியங்கள் இருக்கும் இதில் ஒன்று நீலகேசி அந்த ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றான இருந்து உங்களுக்கு இரண்டு பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது ஒரு சமண சமயத்தை சார்ந்த நூலாக விளங்குகிறது சமண மதம் அதாவது ஜெயின மதம் மகாவீரரை இறைவனாக வணங்குவாங்க இல்லையா அந்த சமண சமயத்தை சார்ந்த நூலாக தான் இந்த நீலகேசி விளங்குகிறது இதில் பத்து சருக்கங்கள் இருக்குது அதில் நமக்கு வந்து கருவுரை சருக்கம் அப்படின்ற சருக்கத்தில் இருந்து இரண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க இந்த நூலினுடைய ஆசிரியர் பெயர் சரியாக நமக்கு தெரியலை இந்த நூலில் இப்போது ஒரு பெண்ணிடத்தில் சொல்வது போல் ஒரு பெண்ணை முதன்மைப்படுத்தி சொல்வது போல் கருத்து வந்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நான் பாடலை படிக்கிறேன் எல்லாரும் கவனமாக கவனிச்சிட்டு வாங்க கவனிங்க தீர்வனவும் தீரா திரத்தனவும் செய் மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உமசமத்தின் உயிர்ப்பனவும் யார் வினவும் காளும் அவை மூன்று கூச்சவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் பேர்த்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்த்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்து பிணியுள் பிறவார் பெரி இன்பமுற்றே இப்போ இந்த பாடலில் ஃபஸ்ட்டு நாலு லைனுக்கு நான் பொருள் சொல்கிறேன் கவனிங்க இந்த ஃபஸ்ட்டு நாலு லைன் பாருங்கள் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் நோய் நோயை வந்து இந்த முதல் பாடலில் மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க நோயை எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய் மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார் வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா இதில் ஒளிப்பெரு ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நான் சொல்கிறத கேளு ஒளி பொருந்திய அணிகலன்கள் நிழல் இகழும் பூனாய் அப்படின்னு சொல்கிறார் பூனாயன் ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயில் வந்து மூன்று வகைகள் இருக்கின்றன யாரை கேட்டு கேட்டுப்பாரு நோயில் வந்து மூன்று வகைகள் இருக்கின்றன முதல் வகை என்ன நோயில் வந்து முதல் வகை முதல் வகையான நோய் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை வந்து மருந்து சாப்பிட்டா அந்த நோயை நம்ம என்ன பண்ணிடலாம் குணப்படுத்திடலாம் என்ன சாப்பிட்டா குணப்படுத்தலாம் முதல் வகை நோய் மருந்து சாப்பிட்டா அந்த நோய் என்ன ஆகிடும் நம்மளுக்கு குணமாயிடும் இப்போ ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஜுரம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் மருந்து சாப்பிட்ட உடனே மூணு நாளில் அஞ்சு நாளில் நல்லா ஆகிடுச்சு அது தீரக்கூடிய நோய் இரண்டாம் வகை நோய் இரண்டாவது வகை எதனாலும் தீராத தன்மையுடைய நோய் எதனாலையும் என்ன பண்ணாத அது தீரவே தீராது என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது என்ன பண்ணாது தீராது இப்போ கால் வலி முட்டி வலிலாம் கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்களை எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் அது என்ன பண்ணாது அந்த முட்டி வலி போகிற மாதிரி இருக்கும் திருப்பியும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் தீராது அப்புறம் வந்து சர்க்கரை நோய் இருக்குது இல்லையா சுகர் டயாபட்டிஸ் சர்க்கரை நோயும் அதே மருதம் போகிற மாதிரி அதுவும் என்ன பண்ணணும் எப்போ எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் தீராத தன்மை கொண்ட நோய் அது இரண்டாவது வகை அடுத்தது மூன்றாவது வகை நோய் இருக்குது மூன்றாவது வகை வந்து வெளியில் தெரியவே தெரியாது உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கும் அவங்க நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நோய் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் எதுனா சாப்பிட்டா கூட உடனே அதை என்ன பண்ணணும் வெளியில் ஆள் பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருப்பாங்க ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே அந்த நோய் இருக்கும் என்னென்னா ஸ்கின் டிசீஸ் எல்லாம் தோல் நோய்கள்லாம் பாருங்கள் வெளியில் நம்மளுக்கு தெரியாது அவங்களுக்கு ஆனால் எதாவது ஒன்று சாப்பிடும் பொழுது அது வந்து அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளாது ஒவ்வாமையினால் அப்புறம் அது என்ன பண்ணும் வெளிக்காட்டும் உள்ளே இருந்துக்கிட்டே அவங்கள என்ன பண்ணிகிட்ருக்கோம் வந்து துன்பப்படுத்தும் அந்த மாதிரி ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே நோயின் தன்மையை பற்றி யார் கேட்டாலும் தெரிந்து வைத்துக்கொள் அதில் மூன்று வகையாக இருக்குது முதல் வகை மருந்தினால் நீங்கும் நோய் அது வந்து ஜோரம் நமக்கு தலைவலி இதெல்லாம் மருந்து சாப்பிட்டா நீங்கிடும் இன்னொன்று என்ன சாப்பிட்டாலும் நீங்காது சுகரு இதெல்லாம் இருக்குல்லையோ அதெல்லாம் முட்டி வலி இதெல்லாம் வந்து என்ன சாப்பிட்டாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது மூன்றாவது வகை வந்து என்னன்னா உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வெளியில் தெரியாத இருக்கும் அந்த மாதிரியாக நோய்கள் இருக்கின்றன மூன்று வகையாக இப்போ மூன்று வகை நோயை பற்றி சொல் சொல்லிட்டார் இப்போ அடுத்த பாடல் பேர்த்தற்கு அரும்பினி தாம் இவை அப்பினி தீர்த்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்த்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவை உண்டார் பேர்த்து பினியுள் பிறவார் பெரிது இன்பமுற்றே ஸ்டார் போட்டிருக்கு பார்த்திங்களா இது பாட்டு பேர்த்தற்கு அரும்பினி இப்போ இந்த நோய் வந்து சில நோய் அந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியல ஆனால் பிறவி துன்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா பிறவி துன்பம் அதாவது நம்ம போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவத்தினால நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா அந்த நோய்கள் இருக்குது பிறவி துன்பம் போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள்னால நல்லது செய்தால் நமக்கு நன்மையே ஏற்பட்டிருக்கும் நம்ம செய்த தீமையினால் நம்ம துன்பப்பட்டுட்ருக்கோம் இல்லையா என்ன கஷ்டம் இது எதுனால நம்ம எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அந்த அதுவும் நோய்தான் புரிதாக உடலில் வர நோய்கள் ஃபஸ்ட்டு மூணு சொல்லிட்டார் இப்போ வந்து நம்ம துன்பம் வாழ்க்கையில் படுற நோய் துன்பம் இந்த பிறவி துன்பங்கள் இதை தீர்ப்பதற்கு மருந்து இருக்குது உடம்பில் வர நோயை கூட தீர்க்கறதுக்கு மருந்து இல்லை ஆனால் இந்த பிறவி துன்பத்தினால் வர இந்த நோயை தீர்ப்பதற்கு மருந்துகள் இருக்குது அந்த மூன்று மருந்து என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்க மூன்று மருந்து அந்த பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய மூன்று மருந்துகள் சொல்லப்படுகின்றது பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய மூன்று மருந்து நீங்கள் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு நல்ல அறிவு நல்ல அறிவு இருந்ததுன்னா நம்ம வந்து நம்ம வந்து நம்மளோட பிறவி துன்பத்தினால் நம்ம படுற கஷ்டத்தை நம்ம என்ன பண்ணிடலாம் நீக்கிடலாம் நல்ல அறிவு இருக்கணும் எது பேசணும் எது பேசக்கூடாது எப்படி நடந்து கொள்ளணும் யார் இடத்துல என்ன பேசணும் யார் மனதையும் புண்படுத்தாமல் எப்படி பேசணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது இந்த நல்ல அறிவு பகுத்து அறிவு இது நமக்கு தேவை இந்த நல்ல அறிவு இருந்ததுன்னா நம்மளோட பிறவி துன்பத்தை நம்ம என்ன பண்ணிடலாம் நீக்கிக்கலாம் அடுத்தது நற்காட்சி நல்லதை மட்டும் தான் பார்க்கணும் இல்லையா கெட்டது தீயது தீய காட்சிகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்க்க கூடாது அடுத்தது நல்ல ஒழுக்கம் நல்ல ஒழுக்காக இருக்கணும் நல்ல ஒழுக்கம் தீய பழக்கங்கள் பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா அந்த தீய பழக்கங்கள் இதையெல்லாம் நம்ம அந்த தீய பழக்கங்கள் இதெல்லாம் விட்டுட்டோன்னா நமக்கு இந்த நல்ல அறிவு நல்காட்சி நல்ல ஒழுக்கம் இந்த மூன்று நாளையும் பிறவியினா பிறவியில் வர நமக்கு ஏற்படுற துன்பம் இருக்குது இல்லையா பிறவி நோய் பிறவி துன்பம் நம்ம துன்பப்படுறதுக்கு கஷ்டப்படுறது இதை நம்ம என்ன பண்ணிடலாம் நீக்கி விட்டு மகிழ்ச்சியாக இன்பத்தோடு நம்ம என்ன பண்ணலாம் வாழலாம் உடலில் ஏற்படுற நோய்களை தான் நம்மளால் நீக்க முடியாத தடவை பிறவியில் நம்ம படுற துன்பம் பிறவி துன்பம் நம்ம போன ஜென்மத்தில் தொடர்ந்து வந்த பாவம் இருக்கு இல்லையா அதை நீக்கணும்னா இந்த மூணையும் நம்ம கடைப்பிடிக்கணும் நல்ல அறிவு நற்காட்சி நல்ல ஒழுக்கம் இந்த மூன்றையும் நம்ம கடைப்பிடித்தால் நம்ம பிறவி துன்பத்தில் இருந்து நீங்கி உரிய இன்பத்தை சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணலாம் வாழலாம் அப்பினி தீர்தற்கு பிணினா நோய் அந்த பிணி நீங்கி நம்ம என்ன பண்ணலாம் மகிழ்ச்சியாக வாழலாம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க உடல் நோய் மட்டும்தான் நோயின் உடல் நோயை விட நம்ம அனுபவிக்கிறோம் பாரு துன்பம் கஷ்டம் படுறோம் பாருங்கள் அதுதான் பெரிய நோய் அதுதான் பெரிய துன்பம் இந்த பெரிய துன்பம் இந்த வருது நமக்கு கஷ்டம் வருதுன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம செய்த பாவங்கள் தான் அந்த பாவத்தை நம்ம இப்போ நம்ம சரி பண்ணிக்கணும் இந்த ஜென்மத்தில் நம்ம சரி பண்ணிக்கிட்டால் இந்த மூணையை செய்தினா இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் இல்லை மறுபடியும் நம்ம அந்த பாவம் செய்தோன்னா அடுத்த ஜென்மத்திலையும் நம்மளை என்ன பண்ணோம் அந்த பிறவி துன்பம் பிறவி நோய் நம்மளை துன்பப்படுத்தும் புரிஞ்சுதா மாணவர்களே இப்போ மூன்று வகையான நோய்கள் படித்தோம் அப்புறம் நம்ம பிறவி துன்பத்தை போக்குவதற்கு மூன்று நல்ல அறிவு நல்ல காட்சி நல்லொழுக்கம் எதுன்னு படித்தோம் புரிஞ்சுதுங்களா நான் வந்து இந்த மனப்பாட பாட்டு நாலு லைன் உங்களுக்கு அனுப்புகிறேன் படிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்